World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் சிவகாலீஸ்வரன் பேசுகிறேன். உங்களை ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மூலிமா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனாவசிய கலை அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பானது நான் எடுக்க போகிறேன். என்னென்ன தலைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே எழுத வகுப்பு தான், அதனோட சில அட்வான்ஸ்டு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வகுப்பில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த காலகட்டத்தில் பணத்தினுடைய தேவை என்ன, பணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம வந்து உணர்ந்திருக்கோம். அந்த அமைப்பில் இந்த வகுப்பை நம்ம பயன்படுத்தி நம்ம செல்வநிலையை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து அடுத்த நிலைக்கு நம்ம வளரலாம், அடுத்த நிலைக்கு நம்ம வந்து வாழ்க்கையில் எப்படி வந்து உயர்வடையலாம் அப்படிங்கிற மாதிரி சில வகையான தத்துவங்கள், சில குறிப்புகள் அப்படிங்கிறது இந்த வகுப்பில் வந்து இடம்பெற போகுது. இப்போ பாருங்கள், இந்த முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பணம் உருவான கதை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பணத்தினுடைய வரலாறு அப்படிங்கிறது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆரம்ப காலத்தில் எந்தெந்த வகையாக வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ நாளடைவில் இருக்கக்கூடிய பணப்புழக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். அது மாதிரி வரலாறு, டீட்டெயிலான வரலாறு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு வரலாறு அப்படிங்கிறது ஒரு மூலம்னு எடுத்துக்கலாம். அந்த ஒரு மூலத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா வகையான விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த முடியும். பணத்தினுடைய தத்துவம், பணத்தினுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் வந்து இயங்குது, சரிங்களா? அந்த அமைப்பில் அந்த பணத்தினுடைய தத்துவம் என்ன, இது எப்படி வந்து இயங்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத விஷயங்கள் நிறையா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. பணத்தினுடைய இயக்கம் எப்படி, இயக்கம் மற்றும் இயங்கும் முறை எப்படி வந்து இயங்குது, எப்படி வந்து இயக்குது, அதனுடைய தன்மைகள் என்ன, தத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம், சரிங்களா? இதுக்கு அந்த புராண இதிகாசங்கள் இருந்து சில வகையான உதாரணங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதை நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பிடுறேன், ரொம்ப எளிமையாக இருக்கும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்க முடியும். பணத்தடைக்குரிய காரணிகள், இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிறோம், குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம சேமிக்கிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சேமிக்கிறது கிடையாது. அப்போ அந்த மாதிரி சேமிக்க என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பணம் சம்பாதிக்கிறோம், ஃபுல்லாக செலவு பண்ணுறோம், சேமிக்க மாட்டோம், அதுக்கு என்ன காரணம்? அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு அதிகப்படியான செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்குவோம். அந்த அமைப்பில் இந்த ஒரு சிலருக்கு வந்து பணமே வராது, இந்த மாதிரி இதுலாம் கூட இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பணத்தடை வந்து ஏன் ஏற்படுது, அதுக்கு என்ன காரணம், நம்ம மனோ ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காரணங்கள், அதுக்கப்புறம் நம்ம நிறைய நம்ம ஜென்ரலாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நம்ம அதில் பார்க்கப்படும், சரிங்களா? ஒரு மனோ ரீதியாக எப்படி நம்ம வந்து பணத்தடை வந்து எப்படி பாதிக்குது, அது நம்ம வந்து எந்த மாதிரி வந்து நம்ம சிந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பல வகையான விஷயங்கள் அப்படிங்கிறது அதில் வந்து பார்க்க போகிறோம். பணக்காரர்களுடைய செல்வ ரகசியங்கள், பணக்காரர்கள் பார்த்திங்கன்னா இப்போ பணக்காரர்கள் பெரும் பணக்காரர்களாக ஆகிட்டே தான் போகிறாங்க. இப்போ நம்ம நார்மலாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதாரண இருக்கிற மக்கள் சாதாரண மக்களாக தான் இருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம், பணம் பணக்காரர்களுடைய என்ன பயன்படுத்துகிறாங்க, இந்த டெக்னிக் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம வந்து வளர முடியும். நாமும் இருக்கிற நிலையிலிருந்து செல்வ நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்ம வந்து வளரணும். அதிர்ஷ்ட உணவுகள், இந்த நம்ம பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு வச்சுக்கலாமே, நம்ம வந்து என்ன வகையான உணவுகள் நம்ம வந்து சாப்பிட்ணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் நிறங்கள், நம்ம என்ன நிறங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் என்ன குறியீடுகள், இந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு பல வகையான குறியீடுகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நான் வெற்றியடைந்த குறியீடுகள் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பேன், ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அதை எல்லாருமே பயன்படுத்த முடியும். எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய எல்லாருமே வந்து அடுத்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதிர்ஷ்ட இயந்திரங்கள், என்னென்ன இயந்திரங்கள்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம், இந்த இயந்திரங்களை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும், எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில வகையான வழிமுறைகள் அப்படிங்கிறது ரோபில் வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் ரத்னங்கள் மற்றும் உபரத்னங்கள், இந்த ரத்னங்கள் உபரத்னங்கள் அப்படிங்கிறது நம்ம தனி மனித வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும், நிறைய ரத்னங்கள் உபரத்தனங்கள் அப்படிங்கிறது, உங்களுக்கு செலக்டிவான உபரத்தனங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். எப்படி செலக்ட் பண்ணலாம், என்னென்ன அதிர்ஷ்ட இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையான குறிப்புகளும் அதில் வந்து இருக்க போகுது. இதுக்கப்புறம் மலர்கள், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மலர்கள் அப்படிங்கிறது என்ன, அதுக்கப்புறம் மருந்துகள், உணவு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி மருந்து பொருட்களும் சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட தெய்வங்கள்,
நம்ம செல்வ செழிப்புக்காக நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வர்றதுக்காகவும் என்னென்ன வகையான தெய்வங்களை நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக, அதிர்ஷ்ட தெய்வங்கள் என்ன, செல்வ நிலைய எல்லாருமே வாழ்க்கையில் உயிர் வரையணும் அப்படின்னா என்னென்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிப்புகள் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக அதை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட தாவரங்கள், ஒவ்வொரு தாவரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான தன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. நம்ம செல்வ நிலையிலையும் வாழ்க்கையில் அடுத்த நிலை வர்றதுக்காகவும் என்னென்ன தாவரங்கள் நம்மளுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து அதிர்ஷ்ட தாவரங்கள் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதனால அதிர்ஷ்டமான நேரங்கள், இப்போ எல்லா நேரமே நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதில் நம்ம குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நம்ம பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான மாற்றங்கள் அப்படிங்கிறது வர்றதை கண்கூடாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும். இதுக்கப்புறம் தாந்திரிக பூஜை முறைகள், தாந்திரிகமாக நம்ம சில வகையான பூஜை முறைகள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். செல்வ செழிப்புக்காக நம்ம என்னென்ன பூஜை முறைகள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஒரு தந்திரமான வழிமுறையை பயன்படுத்தி சுலபமாக நம்ம வந்து காரியத்தை சாதிக்கிறது சரிங்களா. இப்போ ஒரு சின்ன லெவலில் அது பெரிய பூஜைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய செலவாகாது, வீட்டிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பண்ணுற மாதிரி தருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூஜை முறைகள் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லி தரப்போகிறோம். ஓகே. இதுக்கப்புறம் சக்தி வாய்ந்த மந்திரங்கள், நம்ம செல்வ செழிப்பு அடையணும் அப்படின்னா சக்தி வாய்ந்த சில மந்திரங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை நம்ம தினசரி வந்து தொடர்ந்து நம்ம உச்சரிச்சே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிவிச்சுப்பேன். பணத்தை சேமிக்கும் நேரங்கள், நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கையில் காசு தங்க மாட்டேங்குது. இப்போ வேலைக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25ஆம் தேதியே வந்து 1ஆம் தேதி சேலரி வரும், 25ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா காசு இல்லை அப்படின்னு சொல்லி வேற யார்ட்ட கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். இது ஒரு மாதம் மட்டும் நடக்காது, எல்லா மாதம் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ அந்த பணம் சேமிக்கிறதுக்கு நம்ம என்ன நேரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பணம் சேமிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த நேரங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சக்தி வாய்ந்த மேக்னெட்டிக் பிரயோக முறைகள் அப்படிங்கிறது இருக்கு. சக்தி வாய்ந்த மேக்னெட்டிக் பிரயோக முறைகள் அப்படிங்கிறது, மேக்னெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த பொருள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது இந்த மேக்னெட்டை வச்சு நம்ம எப்படி தாந்திரிகமான சில வழிமுறைகளை பயன்படுத்தி என்னென்ன வகையான பிரயோக முறைகள் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து மேக்னெட்டிக் பிரயோக முறைகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள்லாம் என்ன, அதிர்ஷ்டத்துக்குரிய பாடல்கள் என்ன, முதிரைகள் என்ன, முதிரைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வகையான பாடல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சில ஸ்லோகங்கள் அப்படின் கூட எடுத்துக்கலாம், நம்ம என்னென்ன வகையான பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு வந்து வகுப்பில் வந்து நான் சொல்லித்தரேன். ஓகே. இதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள் வாங்க, ஆடை ஆபரணங்கள் வாங்க, உகந்த நேரங்கள். உணவுப் பொருள் வாங்குகிறோம், அது வந்து எப்பவுமே குறையாமல் இருக்கணும். ஆடை ஆபரணம் வாங்கணும், எப்பவுமே ஒரு பொருள் சேர்த்து வந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருக்குல்லையா, அதுக்கு குறிப்பிட்ட நேரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதே நம்ம என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் தினசரி பழக்க வழக்கங்கள், நம்ம செல்வம் சேர்க்கணும் அப்படின்னா சில வகையான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வச்சுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் செல்வம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்காமல் இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அவங்களுக்கு பார்ப்போம். அப்புறம் தானங்கள், நம்ம என்னென்ன வகையான தானங்கள் பண்ணணும், நம்மளுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன வகையான தானங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் தியான முறைகள், பணத்தை ஈர்க்கக்கூடிய சில வகையான சூட்சமான தியான முறைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை நம்ம வந்து எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வகுப்பில் பார்ப்போம். அதுக்கப்புறம் கடனை அடைக்க நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு சில தாந்திரிகமான பரிமுறைகள் பரிகார முறைகள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பக்கம் பணம் கொடுத்துருப்போம், அதை வந்து நம்ம பெறக்கூடிய தாந்திரிகமான பரிகார வழிமுறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வகுப்பில் அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுப்பேன். தினசரி 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு ஒரு புதிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏற்படுத்தும் உங்களுக்குள்ளேயும் சரி உங்கள் வீடுகள்லேயும் சரி. நன்றி, வணக்கம்.